அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இரண்டு பெரும் கட்சியிலுமே அவருக்கு சீட்டு வழங்கல. முத்திரையர் சமுதாயத்தை அரசியல வஞ்சிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இல்ல, அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் அவரையை பற்றி பல தவறான கருத்துக்களை வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. வணக்கம், நான் பிரதீப் குமார். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அமைச்சரவையில சிவா வி மெய்யநாதன் அப்படிங்கிறவரு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா முத்திரையர் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவமா இருந்தாரு. ஆனா அவருடைய அந்த சிறப்பான பதவியைத்தான் தமிழக முதல்வர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சராக்கி அந்த பதவியை கொடுத்திருக்காரு. இதற்காக சமூக ஆர்வலர்கள் மற்றும் முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த முன்னோடிகள் பல சங்கங்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதற்காகனா முத்திரையர் சமுதாயத்தோட பிரதிநிதித்துவமா ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதுலயும் அவர் மிகவும் சீரும் சிறப்புமாக தான் செயல்பட்டு வந்தார். இப்படி இருக்க சூழ்நிலையில அவர்கிட்ட இருந்து அந்த அமைச்சர் பதவியை பிடுங்கினது நல்லது இல்ல, முத்திரையர் சமுதாயத்தை அரசியல வஞ்சிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இதே முதல்வர் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக கூட ஆக்கியிருக்கலாம். இருந்தாலும் அரசியல மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில இருந்து அவருடைய அமைச்சர் பதவியை பிடுங்கி கொடுத்தது ரொம்பவே தவறுன்னு அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சமூக ஆர்வலர்களும் மற்றும் பாஜக கட்சியினர் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல மின்னம்பலம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் அவரையை பற்றி பல தவறான கருத்துக்களை வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் அவருடைய இன்னொரு இலாக்காவா இருந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பதவியை ஒழுங்கா கவனிக்கல. பெரிய தொழிலதிபர்கள் அவரை பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க கூட போன் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல. நான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பாத்துக்கலாம், ஏதாவது அசைன்மெண்ட் சைன் வாங்க போனாலோ அப்ரூவல் சைன் வாங்க போனாலோ அவர் ரொம்ப இழுத்தடிச்சுட்டே இருக்காரு. இதனால தொழிலதிபர் அனைவருமே கொந்தளிச்சு போய் முதல்வர்கிட்ட புகார் கொடுத்தாங்களாமா. அதனால முதல்வர் அவர்கள் அங்க தலைமைச்செயலகத்துல வச்சு என்னையா நீ வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி மிரட்டினாராமா. அதற்கு மெய்யநாதன் அவர்கள் மன்னிப்பு கேட்டதாகவும் மன்னிப்பு கேட்ட பின்னரே அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு பதவியை பிடுங்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இப்படி ஒரு தப்பாவே பண்ணியிருந்தாலும் அந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பதவியை தான் கொடுத்திருக்கணும். மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் மெய்யநாதன் இன் ஸ்போர்ட்ஸ் நாதன் அப்படின்னு தமிழக முதல்வர் தான் அவரை பாராட்டினாரு. பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டினாரு. செஸ் ஒலிம்பியாட்டம் மிகவும் அருமையான முறையில நடத்தினாரு. விளையாட்டுத் துறைக்கு பல்வேறு அருமையான திட்டங்களை கொண்டு வந்தாரு. ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களையும் ஊக்குவிச்சுட்டு இருந்தாரு. ஒரு விளையாட்டு வீரனாகவே இருந்தாரு. இப்படி இருந்த அமைச்சர்கிட்ட இருந்து அந்த பதவி பறி போயிருக்கு. இதெல்லாம் போக இப்ப சமீபத்துல நடந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா, அமைச்சர் ரகுபதி திருமயம் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவா ஜெயிச்சாரு. வெறும் ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாரு. இருப்பினும் அந்த இடத்துல அந்த நேரத்துல அதாவது தேர்தல் நேரத்துல அண்ணன் கே கே சில்வகுமார் அவரும் போட்டி இருந்தாலும் கடைசி நேரத்துல சுயேட்சையா நின்று போராடி வீரமா தோத்து போனாரு. இந்த மாதிரி இடத்துல ஜெயிச்சது பாத்தீங்கன்னா அந்த ரகுபதி என்ன பண்ணாரு அந்த நேரத்துல, இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய ரகுபதி வீடு வீடா போய் தின்ன தின்னையா உட்காந்து அங்க இருக்கக்கூடிய 100,000 வாக்குகள் கொண்ட முத்திரையர் சமுதாயத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணித்தரேன், கண்டிப்பா அடுத்த ஆட்சி உங்களுக்கு நல்லபடியா இருக்கும்னு பணத்தை வாரி அரைச்சும் எப்படியே ஓட்டுல ஜெயிச்சிட்டாரு. என்னதான் அவர் இப்படி ஜெயிச்சாலும் இந்த நேரத்துல வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் இடப்பங்கீடு எமது உரிமை அப்படிங்கிற அந்த மாநாடோட பத்திரிகையை கொடுத்து அழைப்புதல் சொல்லிட்டு வர போயிருக்காங்க. அதை உதாசீனப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க பிரச்சனைய உங்க சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள்கிட்ட சொல்லுங்க, எங்க கிட்ட சொல்லாதீங்க, அப்படி ஏதாவது பிரச்சனையா இருந்தா அது கட்சி பாத்துக்க தெரியும், நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு உதாசீனப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே மக்களாகிய நம்ம தான் சிந்திச்சே ஆகணும். அந்த நேரத்துல நம்ம பணத்தை வாங்கிட்டு மாற்றானுக்கு அங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது, இப்ப இந்த மாதிரி மற்றவர்கள் பேசும் பேச்சுக்கு நம்ம தான் ஆளாகிறோம். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பாயிண்டா நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்பவே பாயிண்டா நீங்க யோசிச்சு பாருங்க. திருமயம் சட்டமன்ற தொகுதி 180,000 ஓட்டுகள் அங்க இருக்கு. 100,000 பேர் முத்திரையர் சமுதாய மக்கள். இவ்வளவு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாவட்ட செயலாளரோ அங்குள்ள தொகுதி பொறுப்பாளர்களோ மாவட்ட பொறுப்பாளர்களோ அந்த இடத்துல யார் இருக்கா? மாற்றானுக்கு தான் பதவி கொடுக்குறாங்க. எதனால? அரசியல் கத்துக்கிறான். நம்மளை ஓட்டு வங்கியா பயன்படுத்தி யார் பெருந்தலைகளோ அவங்களையும் வசியப்படுத்தி வேறு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஏமாத்தி ஓட்டு வங்கியாவே எடுத்துக்கிட்டு இப்ப கடைசி அனுபவிக்கிறது யாரு? அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை மாவட்டத்தோட வரலாறு எடுத்துக்கிட்டாலே அதை பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு முன்னாடி முத்திரையர் அப்படின்னு தான் பேர் எழுதி ஆரம்பிக்க முடியும். அப்படி இருக்கிறது தான் புதுக்கோட்டை மாவட்ட வரலாறு. இப்படி இருக்கிற இடத்துல வேறு 3 சிலைகள் அமைப்பதற்காக நகராட்சி கூட்டத்துல ஒப்புதல் வாங்கி அதுக்கு அனுமதியும் கொடுத்திருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயமாகும்? புதுக்கோட்டையில உள்ள பல கோவில்கள், பல சின்னங்கள், பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் அனைத்துமே முத்திரையர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த இடத்துல பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்காக ஏன் ஒரு சின்ன செலவு கூட கிடையாது? இது எல்லா விஷயமும் நம்மளை விட நம்மளை ஆளுகின்ற இந்த அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். ஏன் பல்வேறு வாரியங்கள் கொண்டு வராங்க,
சட்டநாதன் கமிஷன் அவர் சொன்னபடி வளையர் புனரமைப்பு வாரியம் கொண்டு வந்திருந்தா என்ன? ஒரு நல்ல விஷயம் தானே. மக்கள் மேலோங்குவாங்க, நல்லா படிப்பாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க, இவங்களையும் தனிப்பட்ட முறையில் கவனிச்சா மட்டும்தான் கொண்டு வருவாங்கங்கிற எண்ணம் யாருக்காவது வருதா? வராது. அதனால தான் சொல்றேன், நமக்குன்னு தனிப்பட்ட அரசியல் அங்கீகாரம் வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். தமிழர் தேசம் கட்சி இந்த நிலையை அப்படியே மாற்றி காமிக்கும், கண்டிப்பா மிகப்பெரிய வரலாறு படைக்கும். தமிழர் தேசம் கட்சி, வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம், இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பாடசாலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற சங்கங்கள் தமிழ்நாட்டில் ஏனைய பல ஜாதி சங்கங்கள் பல சமுதாயத்துக்கு இருந்துட்டு வந்தாலும் எந்த ஒரு சங்கமும் இந்த மாதிரி வீடு வீடா, கிராம கிராமமா, ஊர் ஊரா போய் நின்று ஒவ்வொருவருக்கும் அறிவூட்டினது கிடையாது, தெளிவுபடுத்தினது கிடையாது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாநாடும் பாருங்க, உண்மையாக உணர வைக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி மக்களை வந்து மேலும் ஒவ்வொரு படியா முன்னேற வைக்கிறாங்க. இதுதான் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம், இதுதான் தமிழர் தேசம் கட்சியோட நோக்கம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம், பொறுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் இல்ல ஜாதி பேரை சொல்லிக்கிறதும் ஜாதிக்கு உதவி பண்றதும் மறைமுகமா எல்லாமே நடக்கும். ஆனா தமிழர் தேசம் கட்சி அப்படி கிடையாது. ஏன்னா தமிழர் தேசம் கட்சியில தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு உண்டான சமநீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வைக்கப்பட்டது தான் இந்த தமிழர் தேசம் கட்சி. எனவே அண்ணன் கே கே செல்வகுமார் அவருடைய இந்த அரசியல் பாடசாலை பயணங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாணவனும் எழுந்து கொண்டு அரசியலில் தன்னிறைவு பெற வேண்டும். ஏன்னா நம்ம எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர் எல்லாருமே அரசியல் அவங்கவுங்க அங்கங்க ஜெயிச்சு பொறுப்பு வாங்கிட்டு இருந்தாலும் அவர்களால அரசியல தன்னிறைவு பெற முடியல. அதாவது அரசியல்ல ஒரு விஷயம் கூட சுதந்திரமாக எடுக்க முடியல, தன்னுடைய சமுதாயத்திற்குன்னு எதுவுமே பண்ண முடியல. ஆனா எவ்வளவு பேர் என்னென்ன பண்றாங்கன்னு அந்த ஊர்ல வாழ்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த காணொலியை பத்தின உங்களது கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில வேறொரு தகவலோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரும் விடுகு பிரதீப்.